Hi friends, hello, manakam. This is Shivaji. Friends, video porthu munadi and subscribers, viewers, friends, ellorkum en mana mandana digle therichikran ungalaude morning updates endalak support irukudo adhe maadhiri inda logic today bank nifty oda support continuation pannunga inna na episode number 1 mention pannala eppa nama inda 300 likes kittukitta varudho appo vandu nama episode counting pannikalam edukkiradha morning update pathinga 188th episode poiittu irukku இன்னொரு 12 எபிசோட் இருந்தால் 200 எபிசோட் மார்னிங் அப்டேட். அதேமாதிரி டுடே லாஜிக்கில் வந்து என்னென்னா எந்தெந்த மாதிரி கவனிக்கணுன்ற விஷயத்தை வந்து நிறைய புதுசாக வரவங்க கற்றுக்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு டுடே லாஜிக், அதாவது மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம வியூஸ் எப்படி லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருந்தது, நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்னென்ன ஷேர் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே வந்து இதிலே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம செல்லிங் வியூ வந்தது. ஸோ அது எப்படி சார் நீங்கள் கரெக்டாக அங்கே செல்லிங் வியூ எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணால் உங்களாலேயும் பண்ண முடியும். இது ஒன்றும் இல்லை. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அப்படி டைரெக்டாக போயிடாது, என்ன ஆகும், அந்த லெவல் கட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து அகைன் மேலே போச்சுன்னா உண்மையிலே பயஸ் பவர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல என்னென்னா கட் ஆகிருக்காங்க, பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், புதுசாக வரவங்க பை எடுத்துருவாங்க. பை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரெசிவாக அவங்களோட ஸ்டாப் லாஸில் இங்கே போட்டிருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அங்கேருந்து கண்டினியூவாக ஃபால். ஒரு வேளை சொல்லலாம், சார் இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி திரும்ப மேலே போமா அப்படின்னு கேட்டால் மேபி போகலாம். அப்போ மேலே போனால் என்ன பண்ணுவோம், திரும்ப சேம் சின்னாரி தான், மேலே போய்ட்டு போகிறோம், வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அகைன் பிரேக் அவுட். இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் பை எடுக்க முடியுமே தவிர, அக்ரெசிவாக ஒரு க்ரீன் கலர் ஒன்று வந்துச்சு 10 நிமிஷம் சாலிட் க்ளோஸ் ஆகிடுச்சு டக்குன்னு மேலே அப்படியே பை எடுத்துலாம் அப்படின்னா சரி, அந்த க்ரீன் கலர் எப்போ நீங்கள் கவர் ஆகாத வரலாம் நீங்கள் பையிங் சைடு இருக்கலாம். அது க்ரீன் கலர் கவர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே வேலை இல்லை, பையிங் சைடுக்கான வேலை கிடையாது, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், நம்ம கம்ப்ளீட் லாஜிக் பார்க்கலாம். சரி அந்த பக்கம் சேலிங் எடுத்தோம், ஒன்று ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ரைட், ஓகே. நம்ம ட்ரெண்ட் லைன் அங்கேருந்து ட்ரா பண்ணால் எங்கே மேட்சிங் ஆகுதுன்னு பாருங்கள். நேற்று உங்களுக்கு இதே தான் சேம் தான் இருந்தது, நேற்று கூட இன்றைக்கும் கிட்டத்தட்ட நேற்று வந்து இங்கே கனெக்ட் பண்ணேன், இன்றைக்கி இங்கே கனெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து மேட்ச் ஆகுது. நேற்றுக்கும் நமக்கு லோயில் ஃபார்மேஷன் ஆச்சு, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் கேண்டில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. நேற்று நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நேற்று எம் பேட்டர்ன், ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நமக்கு ஒரு எம் பேட்டர்ன் கட் ஆகிடுச்சு, நம்ம சேல் எடுக்கலாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி இந்த பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது ஒரு புல்லிஷ் பேட்டர்னை ஒரு கம்ப்ளீட் ரெட் கலர் கேண்டில் வந்து கவர் பண்ணிடுச்சு அப்படின்னா அவ்வளோ அந்த மேட்ரு முடிஞ்சிச்சாங்க, அங்கே மேட்ரு முடிஞ்சிச்சு, ஓவர், எதுவுமே கிடையாதாங்க. அதாவது ஒரு கேண்டில் சரி ரெண்டு கேண்டில் சரி ஏதோ ஒரு கேண்டில் வந்து அந்த ஃபஸ்ட் க்ரீன் கலர் கேண்டில் கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சது. ஆனால் அதே ஒரு கேண்டில் கவர் பண்ண முடியாமல் நிறைய கேண்டில் திணறிட்டே இருக்காங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய மேலோன கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் வந்து பகிர்ந்துக்கிற விஷயத்த நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் பையிங்கை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் நிறைய இப்போ சோஷியல் மீடியா, உங்களுடைய சோஷியல் மீடியா என்ன இருக்குது எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் குயிக் ஆகிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், உங்களுடைய என்னென்ன சோஷியல் மீடியா இருக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணலாம், புதுசாக வரவங்களுக்கு லேர்னிங் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைஸ் எப்படி சார் நீங்கள் அது டெலிகிராம் காமிக்க முடியுமா, லைவ் மார்க்கெட்டில் எப்படி இப்படிலாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னு ஒரு சில கேட்கலாம் புதுசாக பார்க்குறாங்க. சரி வாங்க போகலாம். இஃபன்ஸ் இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பு, ப்ரைம் டெலிகிராம் சேனல் குரூப்பு, ஓகேங்களா? சரி இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் மார்னிங்கில் 9:57 9:57 ஸோ கீழே கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா 42:859 இங்கே வந்து சப்போர்ட் லெவல் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணு சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் எந்த மாதிரி வந்திருக்கு நீங்களே பார்க்கலாம், ஓகே. ப்ரைஸு டச் ஆகிடுச்சு கிட்டக்கிட்ட வந்து. அப்புறம் இந்த இடத்துல வந்து இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன், புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம். இந்த இடத்துல வந்து 42:851 டச் ஆகணும்னா புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம். ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒன்று பண்ணுவோம், கிடைச்ச ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண கற்றுக்குங்க. அப்புறம் நீங்கள் ஸ்டைலிங் ஸ்டாப்பை எடுத்துமோ ட்ரைலிங் எடுத்து போய் எடுத்துமோ எப்படின்னா நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 50 குவான்டிட்டி ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இன்னும் மிச்சம் இருக்க 50 குவான்டிட்டி நீங்கள் ட்ரையில் எடுத்துகிட்டு போகலாம். ட்ரையல்லாம் காஸ்ட் டு காஸ்ட், இப்போ இங்கேருந்து வந்துச்சா காஸ்ட் டு காஸ்ட் எடுத்து வந்துருங்க. ஒருவேளை ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு 50 குவான்டிட்டி ப்ராஃபிட்டில் இருப்போம், ஓகேங்களா? இது வந்து பிகினர்ஸ்னால முடியாது, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு முடியும். ஸோ ப்ரைஸு இந்த லெவல் வந்து ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிருக்கோம் போட்டிருந்தோம், ஃபஸ்ட் லெவல் ரெண்டாவது லெவல், ஓகேங்களா? அதுவும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க பாருங்கள், 42,700 இன்னொரு சப்போர்ட் வரும், செகண்ட் சப்போர்ட் அப்படின்னு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி போட்டிருக்க பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி லாஜிக் புரிஞ்சுக்க நம்புறேன். சேம் இதே மாதிரி தான் உங்களுடைய ப்ராக்டிஸை டெய்லி மேம்பேலும் மேம்பேலும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கணும், 45 days உங்களுக்கு கிளாஸ் எப்படி போகும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னா மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 45 days ரெக்கார்டட் கண்டென்ட்டு, எத்தனை நாளைக்கு வரும், லைவில் வரணுமா, இப்படிலாம் நிறைய டவுட்ஸுங்களாக இருக்கும். எல்லாமே அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.